இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கார் ஒருத்தர் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அந்த கம்பெனிக்கு சொந்தமான கார். இப்போ அதை ஒருத்தர் வாங்கிட்டார் அப்படின்னா அது அவருக்கு சொந்தமான கார். அப்படி அவர் வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா அதை காராகவே வச்சுக்கலாமா அப்படிங்கிறது அவரோட கையில தான் இருக்கு. அந்த வகையில வீடியோல முதல்ல நம்ம பார்க்க போறது தலைவனோட. எனக்கு தெரிஞ்சது எதுக்காக இப்படி வச்சிருப்போம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மழை, பெரிய மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல தண்ணி தேங்கி இருக்கும். அந்த டைம்ல கார்ல போகும்போது சைலன்சர்ல தண்ணி போக வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா. அதை குறைக்கிறதுக்காக தான் என் தலைவன் இந்த மாதிரி வச்சிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வச்சிருக்கும் போது தண்ணி வந்து சைலன்சர் உள்ள போக வாய்ப்பே கிடையாது. அதை மீறி சைலன்சர் உள்ள தண்ணி போகணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல கார் முழுகணும். காரோட உயரமா இருக்கு. அடுத்ததான் நாங்க பார்க்க போற கார் வந்து கொஞ்சம் வித்தியாசமான, விசித்திரமான, வினோதமான கார்னு சொல்லுவாங்க. இதை இந்த கார் வாங்க போனவர் என்ன கிட்ட இருப்பாரு தெரியுமா, இந்த மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல நிறைய பேர் கார் வச்சிருக்காங்க, ஆனா என் காரு அவங்க காரு எல்லா காரையும் விட வசதியான காரா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பேன். அதனால என் தலைவன் என்ன பண்ணிக்கிறான், கொஞ்சம் வசதியே காரை கொடுத்துட்டாரு. எல்லா காரிலையும் காமனா இருக்கிறது என்ன, வீலுக்கு மேல டயர் இருக்கும் கரெக்டா. ஆனா அந்த சிஸ்டத்தையே மாத்தணும் அப்படின்னு ஒரு புரட்சிகரமான ஒரு ஐடியாவோட வந்தவர் தான் என் தலைவன். இப்போ வீலுக்கு மேல டயர் இருக்கிறதுனாலதான் ஈஸியா பஞ்சர் ஆயிருது. அதே நம்ம டயருக்கு மேல வீல் வச்சா பஞ்சர் ஆகாது இல்லையா. அந்த அதுக்கு நீ டயருக்கு மேலதான் வச்சிருக்கணும், சைட்ல வச்சிருந்தா எப்படி பஞ்சராகாம இருக்கும், மேனுஃபேக்சரர் ஃபால்ட்டா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம கால் வலிக்கும். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்றதுக்கே நம்ம கால் வலிக்குது அப்படின்னா நம்ம கார் எல்லாம் நாலு வீல்ல ஃபுல்லா நின்றுகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வலிக்கணும் இல்லையா, வலிக்கும் இல்லையா காலு. அதை குறைக்கிறதுக்காக என் தலைவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, கார் உட்கார வச்சிருக்கேன். இந்த இமேஜை பார்த்த உடனே இதுல கார் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தேடினேன். கொஞ்ச நேரம் தேடினதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இதுல கார் இருக்கு அப்படின்னு. விவரம் தெரியாதவன் டக்குன்னு பார்த்தான்னா குப்பை வெட்டி தான் போகுதுன்னு குப்பை தூக்கி போட்டுருவான். இது வந்து ஹாரர் தீம்டு கார் இல்லையா, அதான் இருக்கு, ஹாரரா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஒரு டிராபிக் ஜாம்ல மாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, டென்ஷனா இருக்கும் இல்லையா. அதை குறைக்கிறதுக்காக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹவு டு கீப் காம் இன் டிராபிக் ஜாம். எனக்கு தெரிஞ்சு இந்த டிராபிக் ஜாமுக்கு காரணமே இதே மாதிரி இன்னொரு காரம் முன்னாடி நின்னா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் மறந்து போய் உடச்சிட்டே இருந்திருப்பான் டிராபிக் ஜாம். என்ன பண்றது, அனிமேஷன்ல எல்லாம் ஆங்கிரி பேர்ட்ஸ் பாத்துருப்பீங்க இல்லையா, ரியல் லைஃப்ல ஆங்கிரி பேர்ட்ஸ் பாத்துருக்கீங்களா பாருங்க. சரி, இந்த காரெல்லாம் பார்த்தாத பறவைகளுக்கு என்னதான் போகும், ஐயோட்டுருங்க. சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, ஃபுல்லாவே மரத்தால செஞ்ச காருக்கு உடன் கார் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம். அதே நார்மலான கார்னா ஸ்டீல்ல செஞ்சிருப்பாங்க. இப்ப இந்த காருக்கு என்ன பேர் வைக்கலாம், இந்த காருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறத நீங்களே கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க எவ்வளவுதான் கிரியேட்டிவிட்டி பார்த்திருந்தாலும், எவ்வளவு மாடிஃபைடு கார் பார்த்திருந்தாலும், இந்த காரோட கிரியேட்டிவிட்டிக்கு கிட்ட வருமானு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம காரோட கிரியேட்டிவிட்டி அப்படி, இப்ப சின்ன மிரர்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய வெஹிக்கிள் எல்லாம் தூரமா வரும்போது ஃபுல்லா தெரியும், கிட்ட வர 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 ஃபுல் வெஹிக்கிள் தெரியாது இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிரர் மாட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மிரர் மாட்டிருக்கும் போது பெரிய பெரிய வெஹிக்கிள் கிட்ட வந்தா கூட ஃபுல் வெஹிக்கிள் தெரியும் இல்லையா. இப்பெல்லாம் நிறைய காரை அனிமல்ஸ் மாதிரி மாடிஃபை பண்றாங்க. இப்ப அந்த அனிமல் மாதிரி மாடிஃபை பண்ண காரெல்லாம் மொத்தமா ரோட்ல தான் எப்படி உபயோகிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் ரோடா காடானே கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த காரை வாங்க போனவரு என்னன்னு சொல்லி கார் கட்டிருப்பாரு, நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டா, எனக்கு தெரிஞ்சு என்னன்னு சொல்லி கேட்டுருப்பாரு அப்படின்னா, இந்த ரெட் கலர் கார் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வெள்ளை கலர் காரும் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ப்ளூ கலர் காரும் பிடிச்சிருக்கு, அந்த காரும் பிடிச்சிருக்கு, அந்த காரும் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த எல்லா காரும் சேர்ந்த மாதிரி ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் எல்லா காரையும் சேர்த்தே ஒரு காராக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கார் எவ்வளவோ செலவு பண்ணி மாடிஃபை பண்றாங்க, ஆனா சிம்பிளா ஒரு ஸ்டிக்கர்ல முடிச்சுட்டா நம்ம தலைவர் முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்ப கார் எப்படி இருக்கு. சோ யா ப்ரோ, இட்ஸ் மாடிஃபை கரெக்ட் தானே. சின்னதா மாடிஃபை பண்ணா என்ன, பெருசா மாடிஃபை பண்ணா என்ன, மாடிஃபை பண்ணது மாடிஃபை பண்ணது தானே. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம், அடுத்து இதை பத்தி பேசலாம், அடுத்து எந்த கண்ணில வீடியோ பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம்னா ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.